மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்து பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். தமிழகத்தை உலுக்கிய பொருளாட்சி விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு உடனடியாக கடுமையான தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி மகத்தான வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். அகில இந்திய அளவிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். மாநில கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி இணைந்து மத்தியில் அமைக்கின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சியாக மட்டுமல்லாமல் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைப்படுத்துகின்ற ஆட்சியாக, மதச்சார்பின்மையை காக்கின்ற, ஜனநாயகத்தை காக்கின்ற, நாட்டின் பன்முகத்தன்மையை காக்கின்ற ஆட்சியாக அமைய வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாட்டினுடைய கால கட்டாயமாகும். பத்திரிகை துறையை மிரட்டி பார்க்கின்ற இந்த பாசிச போக்கை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாட்டிலுள்ள அனைவரையும், தமிழகத்தினுடைய அனைத்து மக்களையும் கொலை நடுங்க செய்கின்ற கொடூரமான செயல், மாணவிகள், இளம்பெண்கள், வேலைக்கு செல்கிற பெண்களை முகநூலில் தொடர்பு கொண்டு நட்பு என்று சொல்லி பேசி பழகி காதலிக்கிறோம் என்று சொல்லி அவர்களை போய் படுநாசம் செய்து அவர்கள் கதற கதற ஓலக்குரல் எழுப்ப, அந்த குடும்பத்தினர் இனி தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருப்பது நினைத்தாலே மனம் நடுங்குகிறது. இந்த கொடிய குற்றத்தை செய்த கயவர்கள், அவர்கள் யாராக இருப்பினும், அவர்கள் அனைவரும் கூண்டில் நிறுத்தப்பட்டு சட்டத்தின் பிடியிலே கொண்டு வந்து கூண்டில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இதில் மக்கள் கொந்தளித்து எழுவதன் அடியாலே அவங்கத்தான் சகோதரி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட நேற்றைய அறப்போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. பிறகு கைது செய்திருக்கிறார்கள், பிறகு விடுதலை செய்திருக்கிறார்கள். இந்த சிபிஐக்கு விசாரணை என்ற செய்தி வந்திருக்கிறது. இந்த கொடிய சம்பவத்தின் பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்களை, இதில் சம்பந்தப்பட்டவர்களை பாதுகாக்க ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் அதுவும் கண்டறியப்பட்டு அவர்களும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு போடப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று நான் என்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய